ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங் பைக்கர்ஸ் ஷாம்பு ஃபார் மென் வழங்கும் பிக் பாஸ் ரிவ்யூ குறும்படம் வித் மிலா அண்ட் ஜோ. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன், தேங்க் யூ. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு பிக் பாஸ் வீடு ரொம்ப அமோகமா இருந்துச்சு. எக்ஸாக்ட் ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்திய வரலாற்று முதல் முறையாக, நம்ம ரிவ்யூ வரலாற்று முதல் முறையாக நான் 5 பக்கம் எழுதியிருக்கேன். ஷிட், நான் எங்கேயோ யோசிச்சு எங்கேயோ போயிட்டேன். சரி, பக்கம் எழுதியிருக்கேங்க. அப்போ கூட நிறைய விஷயத்த விட்டுட்டு தான் எழுதியிருக்கேன், ஏன்னா அது முக்கியமா இல்லை அப்படின்னு தோணுச்சு. இது உலகத்தை எழுதி நம்ம கஷ்டம், அவங்க பேசுகிற ஒரு ஒரு வார்த்தையை உட்காந்து எழுதிக்கிட்டே இருக்கணும். பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி ஏதாவது தப்பாக பேசணும் வச்சுக்கலாம், நம்மளுக்கே தப்பாக பேசுகிறாங்க. இது ஒரு கஷ்டமான விஷயம். சரி, அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து தாமரை பாத்திரம் கழுவுனது தவறா? இருங்க இருங்க இருங்க, விம்பார் போட்டு கழுவுனது தவறா இல்லையா அப்படின்னு? இதுக்கு தான் இவ்வளோ இருங்க இருங்க இருங்க. இல்லை, இப்போ எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, சரி சரி ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். தவறா கரெக்டா? தவறா கரெக்டா? கரெக்ட் தான் கேட்டேன். கரெக்டு கரெக்டு, தாமரை பாத்திரம் கழுவுனது கரெக்டு. ஆ, சி, அவங்க என்ன சொல்கிறாங்க, என் கஷ்டம் வந்து நான் எதை கூப்பிட்டுருப்பேன். அண்ணாச்சி வந்தார், நான் தான் அவரை போங்கன்னு சொல்லிட்டு நான் தான் வந்தேன். So, this has nothing to do with anybody. Correct. ஆனால் பிரியங்கா சொன்ன வார்த்தைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பெண் காலையிலிருந்து அடுப்பங்கரையில் இருக்கிறத பார்க்கும்போது என் கண்ணில் ரத்தம் வருதுமா, அதனால தான்மா நான் கத்துனேன் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. அப்படின்றது சொல்லுங்க. இது வந்து ராஜுவை டார்கெட் பண்ணி நடந்த விஷயமா? கேட்டங்க, நீங்க பாவனிக்கு சப்போர்ட்டா? இல்ல இல்ல, இன்னைக்கு இல்ல. ஓகே, இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். நான் கேக்குது, உங்களுக்கு கேக்கலையா? ஓகே, தவறான விஷயங்கள் கேட்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டை சொல்லி. ஓ, அப்படி கேட்கலையா? அப்படின்னு பார்த்தா பாதி நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கவும் கேட்காது. தேவையாடா, போடா. சரி ஓகே. ஸோ இன்றைக்கி வந்து அந்த விஷயங்கள்ல என்ன உங்களுக்கு வந்து மனசில் பட்டுச்சு? அபவுட் தாமரை வெசல் வாஷிங். பிரியங்கா அந்த அவ்வளோ தூரம் சவுண்டு கொடுத்ததுக்கு அந்த தாமரை கஷ்டப்படுறது தான் காரணமா, இல்லை ராஜு தூங்கினது தான் காரணமா? இல்லை, சி, ஐ மீன் வெரி கன்ஃபியூஸ் ஸ்டேட். ஓகே, எல்லாருமே ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரம் நிரூப் டு அபிஷேக் டு பிரியங்கா, என் தலைவனே. ஓகே, பிரியங்கா. ஓகே, அண்ட் பாவனி, இவங்க நாலு பேருமே ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுறாங்க. வேர் இன் விச் ஐ ரியலி டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட் வை தே டூயிங் இட். இல்லை, நான் தான் முன்னாடி உங்களுக்கு ஆரம்பிக்க முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பேசணும். பிக் பாஸ் அப்படின்ற வீட்டில் கேப்டன் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கும் போது, நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்லாம் பார்க்கும்போது, ஒருத்தங்க வந்து சில விஷயங்கள் செய்யும்போது அவங்க போய் கேப்டன் கிட்ட வந்து தனிப்பட்ட விதமாக ஒருத்தங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதை பாருங்கள், இந்த மாதிரி இவங்க வேலை செய்ய மாட்டாங்க, இவங்களே வேலை செய்ய வச்சுட்ருக்காங்க, என்னன்றது நீங்கள் பாருங்கள், இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் டைரெக்டாக, ஓகேவா, ஒரு ஆள் வாலண்டியராக தான் தாமரை பண்ணுறாங்க, தாமரையை வந்து யாரும் ஃபோர்ஸ் பண்ணலை. இங்கே நல்லா புரிஞ்சுங்க. அண்ட் தாமரை சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜு வந்து சுத்தமாக பிளேட்டை கழுவ மாட்டார். பேசிக்கலாக ராஜுவுக்கு கழுவி ஊற்ற தெரியல. இதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் வந்துருச்சு, அது பிளேட்டையும் சரி உள்ள இருக்க ஆட்களையும் சரி. தே ஆல்ரெடி ஹேட் தி சேம் ப்ராப்ளம் பிஃபோர் ஆல்சோ. நீங்க இந்த மாதிரி லைக் பாத்திரமே கழுவ மாட்டேங்கிறீங்க, இதுக்கு முன்னாடி உங்க சண்டை போட்டு சேர்ந்து பாத்திரம் கழுவ வைக்கணும்னா தாமரை கிட்ட எல்லா வேலையும் தெரியுங்க அப்படின்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு வந்து தாமரை நானே தான் எடுத்துக்கிட்டேன், நான் ராஜு தூங்கிட்டான் தூங்கிட்டானாமே அப்படின்ற மாதிரி ராஜு வந்து உள்ள அந்த சவுண்டை கேட்டோன்னு வந்துட்டாங்க. ஓகே, அப்போ நிருப்பு என்ன கேட்குறாரு, நீ ஏமா கத்துற அப்படின்னு ராஜு கிராஸ் ஆகாமல் கேட்டோன்னே பிரியங்கா வந்து, ஓ, யூஆர் பிளேயிங் ஸ்மார்ட்டா அப்படின்னு இன்றைக்கி வந்து பேசினாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நடந்துச்சு. பட் எனக்கு எப்படி தெரிஞ்சுன்னா, ஓ, பிரியங்கா வந்து இதை வந்து இந்த கேப்டன் நிருப்பு தானே, நிருப்பு மாதிரி தாமரை வந்து எல்லா வேலையும் செய்கிறாங்க. ஓகேவா, இது வந்து சரியாக படலை, அந்த டீம் என்ன டீமோ அதை ஒழுங்காக வந்து வேலை செய், ஈக்குவலாக ஷேர் பண்ணி பண்ண சொல்லு, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பேசியிருக்கலாம். ஓகே, கல் ரத்த கண்ணீர் வந்து கூட சொல்லியிருக்கலாம், தப்பில்லை, எம்ஆர் அதை கோச்சுக்க மாட்டார். பட் அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க வந்து அதை பண்ணலை. நைட்டு 11:30 இவங்களுக்கு தூக்கம் வராதுன்றது பிக் பாஸ் வீட்டுக்கு அறிஞ்சது தான். ஓகேவா, இவங்களுக்கு வந்து நைட்டு ஒரு பஞ்சாயத்து பண்ணணும்னு எது பிளான் பண்ணிட்டாங்க. ஓகே, அங்கே சொம்பு கிடையாது, அது ஓகே. இது இதை நான் சொன்னால் பிரியங்கா ஏற்றுருவாங்க, இருக்கட்டும். பக்கத்தில் பாவனி வேறு, பாவனிக்கு தாமரை மேல் திடீர் பாசம், அடடா ஆச்சரியப்பட்டார்கள் பிக் பாஸ் வீட்டு ஹவுஸ் மேட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸே நம்ம பிரேக்கிங் நியூஸ் போட்டலாம். ஓகேவா, ஸோ பரவாயில்ல, பாவனிக்கும் அது உண்மையான பாசமாகவே இருந்துட்டு போட்டோம். ஓகே, அது நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க ரெண்டு பேரும் அவங்க இடத்த விட்டு எஞ்சி போய் ஹெல்ப்பும் பண்ணலை,
புரியுதா உங்களுக்கு? நான் தான் வாலண்டியரா செய்யறேன்னு சொல்ற தாமரையும் சண்டை போடுறாங்க. அதுல ஒரு வார்த்தையை அவங்க சொன்னாங்க சூட்சமா, அதை நீங்க கவனிச்சிங்கன்னு தெரியல. பாத்திரம் கழுவியே ஓட்ஸ் வாங்கிடலாம்னு நினைக்கிறியா நீ? ஆமா. அம்மா, வாட் இஸ் த அர்த்தம் பிஹைண்ட் திஸ்? So are you trying to create sympathy? பாத்திரம் கழுவியே நான் தான் எல்லாம் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லலையே எங்கேயுமே தாமரை. ஆமா, நீங்க மென்ஷன் பண்றீங்க. ஸோ உங்க தாட் வந்து தாமரை வந்து பாத்திரம் கழுவி தான் ஓட்டு வாங்குறாங்க இவ்வளவு நாள் அப்படின்றத நீங்க தாமரைக்கே ஞாபகப்படுத்துறீங்களா? Or that is to trigger her or you know create a fight. Whatever. ஆனா தாமரை இன்னைக்கு வேற லெவல் புரிதல். ஐயோ, வித்துட்டாங்க. என்ன சொன்னாங்க? ராஜுவா சண்டை எழுதணும், அதுக்கு இதை வச்சு இழுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு அமைதியாக வெளில போயிட்டாங்க. நெருப்பை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒன்றை வச்சு தான் சண்டையை பெருசாக்குறாங்க, வந்துரு அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற லெவல் இன்னைக்கு மெச்சூரிட்டி. தாமரைக்கு வந்து அதை எதிர்பார்த்தேன், பட் தாமரை வந்து எந்த ஃபைட்டுக்கும் போல ஒரு புரிதல் வந்துருச்சு. அந்த எல்லாரும் கூப்பிட்டுச்சு, சஞ்சீவ்லாம் கூப்பிட்டுச்சு, அதுக்கு பேசினதோட ஒரு புரிதல் வச்சு. ஏன்னா இவங்க பேசும்போது நம்ம திருப்பி போய் பேசினா ஒன்றும் சண்டை பெருசாகும், ஓகேவா? கொலாடி சண்டையாக மாறும். அதனால் நான் சண்டை போடுறதுங்க வரல, ஓகேவா? சண்டையில் நான் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவங்க வந்து ஒரு தெளிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த தெளிவு தான் தாமரை கிட்ட இருந்தது வந்து எனக்கு ஒரு ஜகஜோதியா தெரிஞ்சு கமல் சார் கண்டிப்பா நாளைக்கு பாராட்டுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். நாளைக்கு கமல் சார் தான் வராராம், அது கன்ஃபார்ம் நியூஸ். ஓகே, கமல் சார் வந்தா யார் வெளில போவா? அபிஷேக் வெளில போவார். ஸோ நாளைக்கு கன்ஃபார்ம்ல அபிஷேக் வெளில போறார், அது கன்ஃபார்ம். அதுவும் கன்ஃபார்ம். டாடா பபாய் நியூஸ். ஓகே, அந்த எண்ட் ஆஃப் த இயரா. அண்ணாச்சி ராஜுவை கூட்டு போய் என்ன பிரச்சனை? நான் தூங்கிட்டேனா, அதனால ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே நீட்டாக முடிஞ்சிடும். அண்ட் இவங்க பேச அந்த டைலாக் சொன்ன மாதிரி உமன் ஒருத்தங்க கஷ்டப்படுறத எங்களுக்கு பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ராஜு கல்வி ஊற்றும் போது உங்களுக்கு கஷ்டமா இல்லை, இப்போ கஷ்டமா இல்லை, தட் இஸ் கேம். அதுக்கு இதை பேசக்கூடாது ராஜுனா, ராஜு ஆமாம் இல்லை தப்பாக பேசிட்டோமோ, நம்ம மைண்டு வைசன் சத்தமாக பேசுகிறோம் அடிக்கடி அப்படின்னு ராஜுவே ஃபீல் பண்ணிட்டாரு. அது தேவையில்லாத மேட்டர் தான், பட் ராஜு மனசில் இருந்த அந்த ஒரு விஷயம் வந்துச்சு. அது அப்படியே டப்புன்னு சொல்லிட்டாரு. இந்த சைடு கேப்பில் நம்ம ஆள் சஞ்சீவ் தான் பிரியங்கா சப்போர்ட் பண்ணி அந்த டீம் ப்ராங்க் பண்ணுச்சுன்றதை நம்பி அந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்கல்ல, அதனால சஞ்சீவ் வந்து நியாயமாக சொல்லுவார், இதே பிரியங்காவுக்கு நியாயமாக சொல்லுவார் அப்படின்ற நியாயத்தில் சஞ்சீவனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. போனாரா அவர் நம்ம தலை போவேலே நம்ம எட்டி எட்டி பார்த்து அப்படி நின்று அப்படியே வந்துட்டார். பஞ்சாயத்தே பண்ணல எடுத்து இன்னைக்கு அப்படின்றத நான் பார்த்தேன். அதுக்கு இன்னொரு விஷயம் நின்றுருந்தார் அந்த சைடு போல. இன்னொரு சூப்பர் விஷயம் சொன்னாங்க பிரியங்கா, இது இவ்வளோ நாட்களுக்கு அவங்க வாயால் வரும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இங்கே யாரும் சில் பண்ண வரல. எக்ஸாக்ட்லி, இந்த வீட்டில் எல்லாரும் கேம் ஆட வந்திருக்கோம், ஓகேவா? இங்கே நோ பாசம், நோ இது, ஆல் ஆர் சேம் அப்படின்றது ரூல்ஸு. ஆனால் இங்கே அப்படி இருக்கா? அன்பு தான் ஜெயிக்குமான்றது போனாடி ஒருத்தவங்க சொன்னாங்க, இங்கே ஒருத்தவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதுக்கு போவோம், ஓகேவா? தாமரை வந்து அந்த கிளாரிட்டியாக சொன்னதும் நம்ம ஏற்கனவே பேசணும். அப்புறம் நிருபன் பிரியங்கா ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு, ஓகேவா? நீ வந்து உங்கள் வேலை கரெக்டாக பண்ணுற அப்படின்னு நிருப்பு ஒரு சர்க்காசியாக சொல்லுவாங்க. ஐம் குட் அட் மை ஒர்க், நான் அங்கே இப்படி தான் பண்ணும் அப்படி இப்படி பண்ணு ஏதோ பேசினாங்க. அண்ட் யூ டோன்ட் மேனுப்புலேட் அப்படின்னு சொல்லும்போது, நீ ஏதோ மைண்டில் ஒரு வெஞ்சன்ஸ் வச்சுட்டு தான் இந்த பிரச்சனையை நீ ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லும்போது, யூ டோன்ட் மேனுப்புலேட் அப்படின்னு பிரியங்கா சொல்ல இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து பஞ்சாயத்தாச்சு. பாவனி வந்து நீங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பாவனி கேட்டது ஒரு பெரிய சூப்பர் விஷயமா இருந்துச்சு. இன்னைக்கு டூ பிரியங்கா, ஆ டூ பிரியங்கா, ஓகேவா? அதுக்கப்புறம் வெஞ்சன்ஸ் இருக்குன்றத நிருப்பு வந்து பிரியங்காக்கும் உங்களுக்கு யாருக்கும் இங்கே வெஞ்சன்ஸ் இருக்குது, ராஜு பேரை டைரெக்டாக சொல்லாமல் நீங்கள் வெஞ்சன்ஸை வச்சு தான் இவ்வளோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்களா? எஸ், இதெல்லாம் வந்து அற்புதமாக இருந்துச்சு, ஓகேவா? அந்த எதுக்கு என் பேரை யூஸ் பண்ணி கலாய்ச்சிங்க அப்படின்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. இதை கலாய்களை நீங்கள்லாம் பிக்பாஸ், நீங்கள் வந்து பிக்பாஸ்லேயே போட்டு காட்டட்டும், நீயே தான் விருப்பப்பட்டு தான் அதெல்லாம் பண்ணேன். ஆமாம், உள்ள ஆக்சுவலாக லைக் பெட்ரூமில் வச்சு கேட்டாங்கல்ல? ஆமாம, அவர் விருப்பம் இல்லைன்னு சொன்னார். விருப்பம் இல்லைன்னு சொன்னார். இல்லைன்னு சொன்னார்? ஆமாம், அப்படி தான் நாங்கள் பார்த்தோம். விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னோம். இல்லை அப்படி தான் பண்ணுவாங்க. எப்பா நீ உங்க கேமை நீயே ஆளுபா, நான் வரமாட்டோம்பா அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் திருப்பி உள்ள போய் அதை தான் பேசுவான்.
புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த விஷயம் கூட நடந்துச்சு, அதை நான் பார்த்தேன். அப்போ அபிஷேக்கும் நெருப்புக்கும் ஒரு சின்ன ஃபைட். ஓகேவா? நான் ஃப்ரேம் பண்ணலை, அப்போ நீ ஃப்ரேம் பண்ணலையா, இவ்வளோதான். இதுதான் சண்டை. ஏதோ ஃப்ரேம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அது மாதிரி ஒரு பல விஷயங்கள் மட்டும் நடந்துச்சு. அதே மாதிரி நியூஸ் வந்து நீ உன் ப்ராஸ்பெக்டிவ்ல மட்டும் பேசி உனக்கு வேண்டிய நேம்ஸை மட்டும் நீ வாங்கிக்கிட்ட அப்படின்னு நெருப்பு ஒரு குற்றச்சாட்டு பிரியங்கா மேலே போட்டோன்னா, பிரியங்கா வந்து இல்லை அப்படிலாம் யூ டெல் த நேம்ஸ்ன்னு சொல்லும் போது பாவம் நேம்ஸ் சொல்லாமல் நம்ம ஆள் போயிட்டார். ஸோ அந்த விஷயங்களும் நீங்கள் நடந்துச்சு. அந்த சிபிஎன் நிருப்பு, பிரியங்கா, அபிஷேக் இவங்கெல்லாம் வந்து பேசும்போது பிரியங்கா ஒரே ஃபீலிங், என்ன பண்ணுறது நேற்றுன்ற மாதிரி. அந்த நெருப்பும் எனக்கு ஒரு மாதிரி வலிக்குது இவனுங்க பண்ணுறது அப்படின்ற ஒரு ஃபீலிங் நடந்துச்சு. ஓகேவா? ஆனால் தாமரை அண்ணாச்சிலாம் அவனு பேசுவாங்க. அப்போ தாமரை ஒரு வார்த்தை விடுவாங்க, இவனை அழுது அழுது இந்த வீட்டை விட்டு வெளில அழுப்பாக விடமாட்டாங்கன்ட்டு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் அழுது அழுது? பிரியங்கா அழுது அழுது நெருப்பை வீட்டை விட்டு வெளில அழுப்பாக விடமாட்டாங்க அப்படின்னு வெளியில் பேசிட்டு. ஆமாம், பேசிட்டு இருப்பாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நோ, ஐ மீன் லைக் தி போத் ஹேவ் சம்திங் வெரி பர்சனல். யார் யார்? நிரூப் அண்ட் பிரியங்கா. அண்ட் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே வெஞ்சன்ஸும் இருக்குது ஏதோ ஒரு ரூபத்தில். அண்ட் அது அப்பப்போ இட்ஸ் லைக் கம்மிங் அவுட். அவங்க விட்டு கொடுக்குறேன் விட்டு கொடுக்குறேன்னு தான் சொல்கிறாங்க. This time it's become bad, bad. Okay, இந்த வீட்டில் வந்து இப்போ நம்ம ஒரு 61வது நாளில் இருக்கோம், இஃப் ஐம் நாட் ராங். இந்த 61வது நாளில் நம்மளுக்கு வந்து எந்த யார் யாருக்கு யார் யார் மேலே ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க மேலே அப்படின்னா, நீங்கள் யார் யார் பேர்லாம் சொல்லுங்க. யாருக்கு யார் மேலே இருக்கீங்க? பிரியங்காவுக்கு யார் மேலே இருக்கு? பிரியங்கா, அண்ணாச்சி, பிரியங்கா, அண்ணாச்சி, பிரியங்கா. ஸோ பிரியங்காவுக்கு எத்தனை பேர் மேலே இருக்குது? அண்ணாச்சி, அண்ணாச்சி, ராஜரா, அக்ஷரா, ராஜு, அண்ட் தென் இப்போ நெருப்பு ஃபைனலா, இப்போ நெருப், தாமரை, தாமரை அஞ்சு பேரா? ஆமாம். அப்போ அஞ்சு நாமினேஷன் ஓட்டு விழுந்துடும். ஓகேவா? இப்போ அடுத்து ராஜுக்கு யாரெல்லாம் மேலே இருக்கு? ராஜுக்கு யார் மேலே? பாவனி, பாவனி, பிரியங்கா. பிரியங்கா மேலே இருக்கா? ராஜு பேசுவரா? ஆமாம். அப்படி இருந்தால் இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட்ல அந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் பேசலை அது காரணம் அதுதான் பண்ணிருக்காரு. நம்ம ஃபர்ஸ்ட் இதுல வந்து இந்த காயின் மேட்டர்ல வந்து நான் பண்ணிருந்தா எப்படி அப்படின்னு பாவனியும் கேட்டிருக்காரு. ஓகே, பட் பிரியங்கா எனக்கு தெரியல வெஞ்சன்ஸ் ஆன்ட்டு, பட் இட்ஸ் ஓகே. சரி, பிரியங்கா வெஞ்சன்ஸ். வேற அவ்வளோதான், வேற யாரும் அபிஷேக். நான் ஏன் ராஜு வந்து வெஞ்சன்ஸ் பிரியங்கா மேலே இல்லைன்னு நினைக்கிறேன்னா, பாவனி ஃபீல் பண்ணும் போதோ பாவனி அழுகும் போதோ கன்சோல் பண்ண அந்த ராஜு பிரியங்கா அழுகும் போது இப்போ கன்சோல் பண்ணியிருக்கேன். இஃப் யூ ஹவ் சீன் த ப்ரீவியஸ் எபிசோட்ஸ். நோ, ஐ ஹவ் நாட் சீன். அண்ணாச்சிக்கு பிரியங்கா, பிரியங்கா, அண்ட் தென் பாவனி. அவ்வளோதான். ஸோ சிபிக்கு அக்ஷரா, அக்ஷராக்கு சிபி, நிருப்புக்கு அபிநய், அபிஷேக், பிரியங்கா ஆஃப்டர் இஸ் கம் பேக். ஓகேவா? மூணு பேர். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் இருக்குது. அபிஷேக்கு நிருப்பு மேலே இருக்குன்றது இப்போ இல்லை, ஃபஸ்ட் வாட்டே தெரியும். எஸ், ஃபஸ்ட் எடிட்லேயே தெரியும். ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு நிறையா பேச போகிறோம். இன்னைக்கு அந்த இவர் கூட சொன்னார்ல, அமீர் கூட சொன்னார்ல, உங்கள் கூட ஒரு சண்டை வரும்போது நிறைய பேசுவோம். அதுதான் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல் கண்டென்ட்டே. அதுதான், தட் இஸ் விசிபிள். எஸ். ஸோ பிரியங்கா வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுவாங்க. இந்த மாதிரி ஐ ஷுட் ஃபார் ஹிம், அவனை எல்லாரும் கடுப்பேற்றினாங்க, பட் ஐ ஷுட் ஃபார் ஹிம் அப்படின்னு அழுதாங்க. எனக்கு தெரியல, அந்த ரெண்டே பேர் தான் இருந்தாங்க. அந்த எல்லாரும் எதுக்கு அவங்க சொன்னாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல. சிபிஎன் அண்ணாச்சி மட்டும்தான் அவரை பேசினாங்க, அது கார்னர் மாதிரி பேசலை. நீ பயந்துடா பயந்துடலான்றது பேசினாங்க ரெண்டு பேர். அது எல்லாரும் ஒரு வார்த்தையை விட்டுருப்பாங்க, அது ஏன் சொன்னாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஒன்று, அண்ட் அபிஷேக் வந்து இவன் இப்படி தான் தான் சண்டை போட்டு இருப்பான் நெருப்புக்கிட்ட, உடனே 10 நிமிஷத்தில் போய் கட்டி பிடிச்சிப்பா அப்படின்னு பண்ணும்போது எனக்கு அபிஷேக்குடைய அந்த ஒரு கேவலமான ஒரு தாட் எனக்கு தெரிஞ்சு.
அபிஷேக் இன்னைக்கு பண்ண எல்லாமே ரொம்ப கேவலமா இருந்தது. யூனோ ஃப்ரம் போரிங் த வாட்டர் ஆன் த ஹெட் அது வரைக்கும் இல்லை அது அது வரேன் சூப்பராக ஒரு விஷயம் நான் எழுதி வச்சிருக்கேன். ஆமாம் வேற லெவல் ஆக்ட் அது. அதெல்லாம் க்யூட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க பிரியங்கா. அதுதான் ஒன்று நல்லா தாங்கிக்க முடியல இருந்து வரேன். ஆமாம் அபிஷேக் ஒன்று சொன்னார், ஊரே அவனை கழி கழி ஊற்றுது. யார் அபிஷேக் வந்து நிருப்ப ஊர் கழி ஊற்று தான் யார் சொல்கிறாரு நம்ம அபிஷேக். யார் பெத்த பிள்ளையோ உள்ளே போய் இப்படிலாம் சொல்லி தெரியுது. சரி ஓகே. அப்புறம் நெருப்பு வரணும் வந்து ஒரு விஷயம் பேசுவாங்க. அதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன செய்யணும் முடிவு பண்ணிட்டு செய்கிறா அவன் என்ன செய்யணுன்றத முடிவு பண்ணிட்டு செய்கிறா என்ன செய்யறன்றதும் முடிவு பண்ணிட்டாவ அப்படின்றதையும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி அவன் இப்போ தான் ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பான், அதாவது என்னையும் அண்ணாச்சியையும் பிரிக்கணுன்றதுக்காக தான் அவள் பண்ண பிளானு அப்படின்ற மாதிரி நிரூபிச்சிருப்பான். ஓகேவா? ஸோ இது எனக்கு கிளியராக எனக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்புறம் வந்து அபிஷேக்கும் பிரியங்காக்கும் ஒரு விஷயங்கள் நடக்கும். அதில் வந்து நான் கேட்டது தப்பு அப்படின்னு அபிஷேக் சொல்ல அவன் என்கிட்ட, அதாவது ஆக்சுவலாக ராஜு வந்து பேசிகிட்டு இருப்பார் பிரியங்கா கிட்ட. அப்போ வந்து அபிஷேக் ஏதோ நீ கேட்ட தப்பு ராஜு அப்படின்னு டைலாக் வரும்போது பிரியங்கா வந்து அவன் அவர் என்கிட்ட பேச வந்திருக்கான் என்கிட்ட பேசட்டும் நீ எதுக்கூட வர அப்படின்னு நம்ம சொல்லும் போது எல்லாரும் உங்ககிட்ட தான் பேசணுமா அப்படின்னு பேசும்போது அபிஷேக் மூஞ்சில ஒரு காண்டு பிரியங்கா மேலே இருக்குன்றதே வெளியாது. ஆமா நானே உன் நிலல இருக்கிறதுக்கு காரணமே நீ எனக்கு வந்து வெளியில வந்து உன்னால எனக்கு ஒரு ஒரு பெரிய லைஃப் இருக்குன்னு எனக்கு தோணுது அதனால நான் உன் கூட இருக்கேன். அதுக்காகலாம் நீ தான் எல்லாம் கேட்கணுமான்றதுதான் எனக்கு கடுப்பா இருக்கு. ஏன்னா ஏன் நான் அங்கே இருக்கும்போது எல்லாரும் என்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்ற தாட் வந்து அபிஷேக்கு தே ஒன்லேருந்தே இருக்கு. இவன் இந்த காயின் மேட்டர்ல இசை வந்துட்டு போய் இசை உனக்காக தான் காயின் எடுக்க ட்ரை பண்றேன் அங்கே போய் நான் உனக்காக தான் காயின் எடுக்க ட்ரை பண்ணுறேன். எல்லாரும் வந்து அபிஷேக் 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 அப்படின்னு பேசணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூட் அபிஷேக்கு இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? யா தட்ஸ் தேர் ஹீஸ் லைக் யூனோ அவர் லைக் வந்ததுலேருந்து அப்படியே ஃபுல்லாக அமைதியாக இருந்தார். அப்பவே நினச்சேன் யூனோ இட்ஸ் கோன் டு ப்ளே வெரி நைஸ் அண்ட் ஹீ கனாட் பி குவைட் ஆல் தி டைம். அது அப்பப்போ வெளியில் வந்துடுது தட் வாட் ஈஸ் ஃபீலிங் அபவுட் தி அதர் பர்சன் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி அவங்க பிரியங்கா விஷயம் பண்ணும்போது தட் வாஸ் வெரி ஆப்வியஸ். குடியே இருந்துட்டு உனக்காக என்ன வேணால் பண்ணுவேன், ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம், நீ தான் முக்கியம், நீ கஷ்டப்படாத அழுவாதுன்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஹேவிங் வெஞ்சன்ஸ் ஆன் ஹர் செல்ஃப். அதான் அதை வந்து நீங்கள் கிளாரிட்டியாக ரொம்ப யா. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த அக்ஷரா நெருப்போடைய ஒரு ஒரு கான்வர்சேஷன் வரும். அதை கொஞ்சம் அக்ஷரா எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போடுவாங்க, தூபம் போடுவாங்க அது தெரியும். அப்படி போய் அதை தூபம் போடும்போது அவங்க நெருப்புக்கிட்ட சொல்கிறாங்க நீ அவங்க பர்சனல் வெஞ்சன்ஸில் தான் பண்ணுறாங்க ஆனால் பட் நீ பேசுனதில் அது வெளில வந்துருச்சு, இட் இஸ் குட் நீ பேசுனது அப்படின்ற மாதிரி சொன்னதை வந்து ஓகே ஓகே இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பைக்கர்ஸ் ஷாம்பு ஃபார் மென் வழங்கும் பிக் பாஸ் ரிவ்யூ வித் மிலா அண்ட் ஜோ மைக்கேல். குட் நைட். மிக்க நன்றி தம்பி தங்கச்சிகளா. எஸ் அண்ட் அந்த பெல் ஐகானையும் டிங் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் ஐகி பை இன்டர்வியூ வந்துருச்சுங்கோ அப்படின்னு பார்த்துருங்க. அவள் கிளிக் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கீழே இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. ஆண்களுக்கான பைக்கர்ஸ் ஷாம்பு ஸ்டாப் அட் நதிங்.